சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அலுவலர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், தற்பொழுது வருமான வரித்துறையால் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதுனாலதான் ஊதியம் ஓய்வூதியம் போன்றவற்றை வழங்க முடியாததுனால அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த போராட்டத்தின் மூலமா என்ன வலியுறுத்துறாங்க, மேலும் இதற்கு தீர்வுதான் என்ன? ராதா, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் வங்கிக் கணக்குகளை தான் வருமான வரித்துறை கடந்த 6ஆம் தேதி முடக்கியிருந்தது. குறிப்பாக இந்த பல்கலைக்கழகம் என்பது அரசு பல்கலைக்கழகமாக இருந்தாலும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு அரசின் நிதி என்பது 50% மேல் வரவில்லை. அதாவது 50% மேல் வந்தால் மட்டுமே இது அரசு பல்கலைக்கழகமாக கருத முடியும். ஆனால் அரசு பல்கலைக்கழகத்துக்கு இந்த நிதி என்பது உரிய அளவில் வழங்கப்படாத காரணத்தால் இந்த பல்கலைக்கழகமே தனது சொந்த நிதியிலிருந்து அதிக அளவிலான செலவுகளை செய்வதன் காரணமாக இந்த பல்கலைக்கழகத்துக்கு வருமான வரித்துறை 424 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்த வேண்டும் என அதற்கான ஆணைகளை பிறப்பித்தது. ஆனால் அவ்வளவு பணத்தை இந்த பல்கலைக்கழகத்தால் செலுத்த முடியாத காரணத்தால் இந்த பல்கலைக்கழகத்தின் வங்கிக் கணக்குகளை வருமானத்துறை முடக்கியது. இதன் காரணமாக நிதி தொடர்பான எந்த வித பணியையும் மேற்கொள்ள முடியாமல் பல்கலைக்கழகம் முடங்கி போனது. குறிப்பாக நான் பார்த்தோம் என்றால் அந்த பல்கலைக்கழகத்துக்கான மின் கட்டணம், தொலைபேசி கட்டணம், இன்டர்நெட் கட்டணம் போன்ற பல்வேறு கட்டணங்களை செலுத்த முடியவில்லை. அதே போன்று இங்கு பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள், அலுவலர்கள், ஊழியர்கள் என யாருக்குமே இந்த ஊதியம் ஓய்வூதியம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டது. குறிப்பாக ஒரு மாதத்தின் இறுதி வேலை நாளில் இந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஊதியம் என்பது வழங்கப்படும். ஆனால் நேற்றுதான் பிப்ரவரி மாதத்தின் கடைசி வேலை நாளாக இருந்தது. அந்த நாளில் அவர்களுக்கு ஊதியம் ஓய்வூதியம் வழங்கப்படாத நிலையில் இவர்கள் தற்போது இன்று முதல் காலவரையற்ற பணி புறக்கணிப்பு மற்றும் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே நான் பார்த்தோம் என்றால் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இதேபோன்று ஊதியம் ஓய்வூதியம் வழங்க முடியாத காரணத்தால் அவர்களும் அங்கு பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சூழலில் தற்போது சென்னை பல்கலைக்கழகமும், குறிப்பாக நான் பார்த்தோம் என்றால் 167 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பல்கலைக்கழகம் முடங்கும் நிலை எட்டியிருக்கிறது. மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் சூழலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு பயிலும் மாணவர்களுடைய விடுதிகள் கூட செயல்பட முடியாத நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்படி இந்த சென்னை பல்கலைக்கழகம், பழமையான பல்கலைக்கழகம் முடங்கி போயிருக்க நிலையில் இந்த பல்கலைக்கழகத்துக்கு வரக்கூடிய நிதி என்பது முறையாக தமிழக அரசிலிருந்து வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஆண்டுக்கு 90 கோடி ரூபாய் வழக்கமாக வழங்க வேண்டும், அது வந்து மானியமாக இந்த பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட்டு வந்தது. அது தற்போதைய நிலையில் 20 கோடி கூட ஆண்டுக்கு வருவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இருக்கக்கூடிய பேராசிரியர் அலுவலகம் முன்வைக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் இந்த பல்கலைக்கழகத்தின் நிதி தேவையை அரசோட நிதியால் பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் தான் எங்களுடைய பங்களிப்புக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி எங்களுடைய பங்களிப்புக்கு செல்லும் பொழுது அதனை வருமான வரித்துறை ஏற்க மறுக்கிறது. இப்படிப்பட்ட இந்த அரசாங்கத்துடைய பல்கலைக்கழகத்தின் தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யும் பொழுது வருமான வரித்துறை ஏன் இப்படி நடவடிக்கைகளை மேற்கொள்ளது? அதிலிருந்து எங்களுக்கு விலக்குகள் அளிக்க வேண்டும். இந்த பல்கலைக்கழகத்தின் வங்கிக் கணக்குகள் முடக்கத்தை நீக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். அதே நேரத்தில் அரசும் இந்த வங்கிக் கணக்கு முடக்கியதை நீக்குவதற்கு தேவையான உரிய உதவிகளை செய்ய வேண்டும். இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய மானியத்தை முறையாக வழங்க வேண்டும் என்று சொல்லிதான் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் இன்று தொடங்கியிருந்தாலும் அடுத்த சில நாட்கள் நீடித்தாலே இங்கு இருக்கக்கூடிய மாணவர்களின் கல்வி பெருமளவு பாதிக்கப்படும். அதற்குள்ளாக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். புதிய தலைமுறை தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை செய்தியாக வெளியிட்டு வருகிறது. இந்த சூழலில் தான் உயர்மட்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழகங்களில். அதாவது இங்கிருக்கக்கூடிய அலுவலர்கள் பணியாளர்கள் நியமனங்களில், அதேபோன்று ப்ரொமோஷன்ஸ் போன்றவைகளில் ஏற்பட்ட அந்த சில குறைபாடுகளை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அதையெல்லாம் தீர்ப்பதற்கு தான் இந்த மேல்மட்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் தீர்க்கும் பட்சத்தில், இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவெட்ட முடியும். ராதா, குழு அமைத்து உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.